ராஜ்கிரண் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் நாம் அனைவரும் இங்கு மகிழ்ச்சியாக கூடியிருப்பதற்கு காரணகர்த்தாவாக விளங்கும் இறைவனுக்கு முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் அன்பையும் பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் என்னுடன் இணைந்து பணியாற்றிய அனைத்து நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைத்து உறவுகளுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருத்தரையும் பற்றி தனித்தனியாக பேசணும்னு தான் ஆசை. இப்போ நிறைய தம்பி சிங்கமொழி, என் தம்பி சுதாகர் எல்லாரும் பேசிட்டாங்க. இன்னும் பேசிட்டே போனால் நேரம் வாங்கிட்டு இருக்கோம், அதனால் நிறைய பேச விரும்பலை. தம்பி சுபாஸ்கரன், தம்பி தமிழ்குமரன், லேக்கா ப்ரொடக்ஷன்ஸ், இந்த படம் தமிழ் பாரம்பரியமான தமிழ் வீர விளையாட்டான கபடியை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்கு. இதை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். என் பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி உறவுகள் இதுவரைக்கும் என்னை வளர்த்து விட்டுருக்கீங்க, அது மாதிரி இந்த படத்துலையும் என்னையும் என் கூட சேர்ந்து நடிச்சிருக்கிற என் தம்பி மகன் அதர்வா, என் தம்பி சுதாகர், தம்பி சிங்கம்புலி, தம்பி ஜெயபிரகாஷ், இப்படி எல்லாருடைய அவங்களுடைய உழைப்பை இந்த படத்தை ஒட்டுமொத்தமாக உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் இருந்த எங்கள் எல்லாருடைய உழைப்பையும் நீங்கள் அங்கீகரித்து உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களை கைவிப்பு வணங்கி கேட்டுக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ சார். அண்ட் எஸ் ஃபார் த மேன் ஆஃப் த ஷோ, ஏன்னா அத்தனை எங்களோட ஜேபி சார் தான், அவர் மோஸ்ட் ஃபேவரட் ஜேபி சார், வில் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். சிங்கம்புலி சார் பேசினதுக்கப்புறம் ஆக்சுவலாக வணக்கம்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி போகிறது தான் நியாயமாக இருக்கும். ஏன்னா என்னெல்லாம் பேசணும்னு யோசித்தோமோ இல்லை உட்காந்துருக்கும் போது ஏதாவது சொல்லாமான்னு யோசித்தோமோ எல்லாத்தையும் அப்படியே வரி மாற்றாமல் அப்படியே பிரிண்ட் மாதிரி அடித்து செதற விட்டார். இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, இருந்தாலும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். தமிழ் சினிமாலேருந்து நடிகனாக ஓரம் கட்டப்பட்ட மனம் அப்படின்னு ஒரு ஆதங்கம் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா சரியான கதாபாத்திரங்கள் பண்ணல, பெரிய கேப்பு, இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் சர்குணன் சார் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி ஃபோன்லேயே ஸ்கிரிப்ட் கதை சொன்னார். சொல்லாமா சார், நான் தாராளமாக சொல்லுங்கள் சார், நான் கிட்டத்தட்ட 1 hour பேசணும். ஆரம்பத்துலேயே அவர் சொன்னது வந்து இந்த படத்தில் நீங்கள் வந்து இந்த கேரக்டர் பண்ணுறீங்க சார், உங்கள் அப்பாவை ராஜ்கிரண் சார் பண்ணுறாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கு ட்ராவலு. ஆனால் அவர் சொன்ன அந்த முதல் வரியில் நான் மாட்டிக்கிட்டேன், ராஜ்கிரண் சார் அப்பாவா எனக்கா, அப்படியே அப்பா வேஷம் போட்டு வேறு எந்த ரோலுக்குமே நம்மளை யோசிக்க மாட்டேங்கிறாங்க, அப்பாவா அவரை கூப்பிடேன் அப்படின்ட்டு நான் தமிழில் கூப்பிடல, பட் மற்ற லாங்குவேஜில் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு அப்பாவா, அதுவும் இவ்வளோ ஆளுமை மிக்க ஒரு மனிதனா, சரி ஏதோ தப்பாக சொல்லிட்டார் போல இருக்குன்ட்டு அப்படியே அந்த ட்ராவல்லாம் முடிகிற சமயத்தில் திருப்பி மெதுவா, அப்போது சார் வந்து எனக்கு அண்ணனா சார், இல்லை இல்லை சார் நீங்கள் மூத்த பையன், உங்களுக்கு ஃபாதராக தான் ராஜ்கிரண் சார் பண்ணுறாரு, இதை விட இன்சென்டிவ் எனக்கு தேவையில்லை. ஆக்சுவலாக அவர் அதுக்கப்புறம் சொன்ன கதையை கூட எனக்கு கேட்கணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா அந்த ஒரு வரியிலேயே என்னோட கவனம் பூரா சிக்கிச்சு. சினிமா பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்போது ராஜ்கிரண் சார் படங்களை அவ்வளோ ரசித்து பார்த்துருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன், அவங்க மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டு. அப்போது அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம், அதுவும் இல்லாமல் அவருடைய மகனா அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு இன்சென்டிவ் எனக்கு போதுமானதாக இருந்தது. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ஷூட். அங்கே போனதும்
அந்த கேரக்டர்ஸ் பண்ணோம் அதெல்லாம் ஓகே, யூஸ்வலாக பண்ணுறது நல்ல கதாபாத்திரம், அழுத்தமான கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் உணர்ந்து சந்தோஷமாக செஞ்சோம். பட் அந்த இன்ட்ராக்ஷன் வித் ராஜ்கிரண் அண்ணன் கூட இருந்தது வந்து எனக்கு மறக்காது. ஏன்னா நிறைய விஷயங்கள் ஒன் டு ஒன் அந்த ஃப்ரீயாக உட்காந்துருக்க நேரத்தில் பேசும்போது ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்து ஸ்பாட்டில் முதல் நாள் அவரை பார்க்கும்போது அவர் ஒரு யோகி மாதிரி தான் இருந்தார். அந்த லாங் ஹேர், தாடி இதெல்லாம் வச்சா ஒரு மெஸ்மரைசிங் ஃபீல் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு வரும்போது அது நடிக்கணும்னா சிரமெல்லாம் பட தேவையில்லை. நல்ல சீன் டைரக்டர் எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் உணர்ந்து செஞ்சாலே போதும் அப்படிங்கிறது தான். அதுக்கு அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை அத்தர்வா. நான் ரொம்ப அவர் சின்ன குழந்தையா இருப்பதுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பா என்னுடைய நல்ல நண்பர். ஸோ இது ஒரு அழகான கான்ட்ராஸ்ட். இவங்க கூட சேர்ந்து வேலை செய்கிறது, தமிழில் வேலை செய்கிறது, ஒரு தஞ்சாவூர், எனக்கு அந்த தஞ்சாவூர் பக்கம் நான் என் ஊர் பக்கத்துக்கு போய் அங்கே வேலை செய்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் டைரக்டர் சர்வணம் சார். அவர் கொடுத்த அந்த ஒரு வாய்ப்பு, மனசில் உள்ள ஆசையெல்லாம் அப்படியே சந்தோஷமாக அனுபவிச்சுக்கிட்டே வேலை பார்த்தேன். ஐ ஹாவ் டு தேங்க் யூ ஃபார் இட். ரொம்ப அற்புதமான அந்த அனுபவம். வேற நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள், நாங்கள் சாப்பாடு எப்படி சாப்பாடை பற்றி பேசணும், பெரிய மனுஷங்க பேசிகிட்டு இருக்காங்க நினச்சிட்ருப்பாங்க, பட் ஆக்சுவலாக பார்த்தா சாப்பாடு பிளான் போட்டது இது எல்லாமே இந்த சிங்கம்புலி சார் சொன்னார். நிறைய நேரங்களில் நடக்கும் அது. இவங்களாம் ரொம்ப தீவிரமாக பேசிகிட்ருக்குறாங்க, ரொம்ப பெரிய ஆட்கள், ஏதாவது முக்கியமாக தான் பேசிகிட்டு இருப்பாங்கன்னு. இது இங்கே மட்டும் இல்லை, நாங்கள் சினிமா கம்பெனி நடத்தும் போது ஆஃபீஸில் கூட எங்களுக்குள்ளே பேசிகிட்ருப்போம். கீழே இருக்கவங்களாம் என்ன யோசிச்சுட்ருப்பான், நம்ம வந்து ஏதோ பெருசாக அடுத்த படத்தை எப்படி பண்ணுறோம் இப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் நினச்சிட்டு இருக்கோம், உள்ளே உட்காந்து நம்ம மத்தியானம் எந்த ஹோட்டலில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கோமே அப்படின்ட்டு. அது ஒரு கிண்டலாக தமாஷாக இருந்துகிட்டு இருக்கும். சீரியஸான நிறைய விஷயங்களுக்கு நடுவில் இது மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருந்துகிட்டு இருந்தால் தான் செய்கிற வேலையோட அது வழியாக இருக்காது, அது ஒரு சந்தோஷமாக போயிட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த படத்தில் அவர் 70 போய் 82 வந்தார்னா நான் 75 போய் 85 வந்தேன். எனக்கு என்னை பார்த்தாலே நிறைய பேருக்கு சாப்பாடு பண்ணு தோணும். அவர் துறை குறைய சொல்ல முடியாது அந்த வகையில். அண்ணே மத்தியானம் இது வருதுண்ணே, ராத்திரி ரூமுக்கு அதை அனுப்பிச்சி விட்டுமாண்ணே, இல்லை நைட்டில் வேணாங்க, நான் ராத்திரி மத்தியானம் சாப்பிட்டதே நைட்டு வரைக்கும் அப்படியே நெஞ்சு வரைக்கும் நிற்குதுங்கன்னாலும் கேட்க மாட்டார். ஸோ இப்படி எல்லாம் போய் வீராந்து போய் தான் வந்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான அனுபவம். ஒரு படத்தில் வேலை பார்த்தது இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக பட்டத்தரசன் எனக்கு கொடுத்தது. எல்லாருக்கும் இது மூலமா நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.